ஸ்டார் விஜய் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் மனம் நிறைந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாடு இன்றைக்கு உலக அரங்கில் மதிக்கத்தக்க நாடாக விளங்குகிறது என்று சொன்னால் அதற்காக தங்கள் இன்னுயிர் நீத்த தியாகிகளை விடுதலை போராட்ட வீரர்களை இந்த நாளில் நாம் பணிவன்போடு அவர்கள் திருவடிகளை வணங்கி வாழ்த்தி இந்த உரையை தொடங்குகின்றோம் சுதந்திர திருநாள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் கொடியேற்றி இருப்பார்கள் அந்த கொடி ஏற்றுகிற போது பாருங்கள் நம்முடைய மூவர்ண கொடி பறக்கிற போது அதிலிருந்து பூக்கள் ஏற்றியவுடன் மேலிருந்து கீழே உதிரும் ஒருவர் எழுதினார் அந்த பூக்கள் சாதாரணமாய் கொடியில் பூத்த பூக்கள் அல்ல திருப்பூர் குமரன் மனைவி ராமாயி அம்மாள் கூந்தலில் இருந்து உதிர்ந்த மலர்கள் அவர்களெல்லாம் தங்கள் வாழ்வை இழந்து இந்த தேசத்தை மங்களகரமாக ஆக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நான் பட்டிமண்டபத்தில் பேசுகிற ஆறு பேச்சாளர்களையும் ஒரு விண்ணப்பம் வைத்து கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் பேசுவதோடு ஒவ்வொருவரும் ஒரு தேச தியாகியை இன்றைக்கு நினைவு கூர்ந்து அவர்களுடைய அந்த பெருமையினை ஒருவரியாவது சொல்லிவிட்டு பட்டிமண்டபத்தில் பேசுகிற ஒரு பாங்கை கடைபிடிக்க வேண்டும் என்று மிகுந்த பணிதன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் வீடுகளில் நாய் வளர்த்தவர்களுக்கு தெரியும் நம் வீட்டு நாய்கள் நாம் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் செய்யும் ஆனால் ஒன்றே ஒன்றை செய்யாது சங்கிலியை எடுத்து நீங்கள் கட்டப்போனால் தப்பித்துக் கொண்டு ஓட வேண்டும் என்று விரும்பும் காரணம் நாய் கூட அடிமையாக இருப்பதை விரும்புவதில்லை தான் கட்டுப்படுவதை நாய் கூட விரும்புவதில்லை ஆனால் மனிதர்கள் சுதந்திரத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் அந்த சுதந்திரம் இல்லாமல் ஒரு காலத்தில் அடிமையாக்கப்பட்டார்கள் இந்த கொடுமையிலிருந்து இந்த நாடு மீண்டு மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது அண்மையில் மறைந்த ஒரு மா மனிதர் இந்தியாவின் தன்மானத்தின் அடையாளமாக விளங்கிய கௌரவமான மனிதர் பாரத் ரத்னா அப்துல் கலாம் அவர்கள் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்க போன போது ஒரு சம்பவம் நடந்தது அவர் பதவியேற்பதற்கு போகிற போது அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள் பத்திரிகை நிருபர்கள் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டார் அவர் சொன்னார் சொர்க்கத்திலிருந்து வருகிறேன் என்றார் சொர்க்கத்தில் இருந்தா இந்தியாவிலா சொர்க்கம் எங்கே இருக்கிறது அதற்கு அப்துல் கலாம் சொன்னார் எங்கள் நபிகள் பெருமகனார் சொல்லி இருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் அவனுடைய தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் இது உண்மை என்றால் இந்தியாவை படம் வரைந்து அதில் பாரத தாயின் படம் வரைந்தால் பாரத தாயின் காலடியில் ராமேஸ்வரம் இருப்பதால் நான் சொர்க்கத்திலிருந்து வருகிறேன் என்று சொன்னார் அந்த சொர்க்கத்திலிருந்து வந்த மனிதன் சொர்க்கத்திலேயே அடக்கமாகி இன்றைக்கு சொர்க்கத்திலேயே நிலைபெற்றிருக்கிறார் எதனால் தான் பிறந்த மண்ணை அவர் நேசித்ததால் இந்த சுதந்திர தினத்தில் ஒவ்வொருவரும் கலாம் வழியில் நாம் பிறந்த மண்ணை நேசிப்போம் என்கிற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு நாம் பிறந்த மண்ணை நாம் நேசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் என்ற உணர்வையும் மனதிலே பெற்று இன்றைய சுதந்திர தின விழா பட்டி சிந்தனை செய்யலாம் என்று கருதுகிறேன் ஒரு வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒரு தலைப்பு இன்றைய தலைப்பு சுதந்திரம் இருக்கிறது அதை அனுபவிப்பதற்கு ஒருவருக்கு தெரிய வேண்டாமா தெரியாத போது எப்படி அனுபவிக்க முடியும் எனவே சுதந்திரத்தை அனுபவிக்க நமக்கு தெரியவில்லை என்று பேசுவதற்கு பேராசிரியர் சிவகாசி ராமச்சந்திரன் அவர்களுடைய தலைமையிலே ஒரு அணி தயாராக இருக்கிறது ஐயா தெரியவில்லை என்றெல்லாம் சொல்லாதீர்கள் எங்களுக்கு தெரியும் ஆனால் முடியவில்லை இந்த நாட்டில் சுதந்திரத்தை அனுபவிக்க முடியவில்லை என்று பேசுவதற்காக பேராசிரியர் சுந்தர ஆவுடையப்பனுடைய தலைமையிலே இன்னொரு அணி இங்கே தயாராக இருக்கிறது இப்போது பட்டிமண்டபம் தொடங்குகிறது மரியாதைக்குரிய பேராசிரியர் சிவகாசி ராமச்சந்திரன் அவர்கள் தெரியவில்லை என்பதை எடுத்துரைப்பதற்காக வருகிறார் வாருங்கள் கருத்துக்களை தாருங்கள் விடுதலை திருநாள் பட்டிமன்றத்துக்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சொல்வேந்தர் ஐயா அவர்களுக்கும் ஸ்டார் விஜய் ரசிகப் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் விடுதலை திருநாள் வாழ்த்துக்களும்